அசீம் இன்னேரம் உள்ள போயிருக்கணும், ஆனா பிக் பாஸ் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க அசீமுடைய நண்பர்கள். 100 நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 60 நாட்களை கடந்தாச்சு. ஆரம்பத்துல ஷோ கொஞ்சம் டல் அடிக்க வழக்கமான 16 போட்டியாளர்கள் கூடவே புதுசா ஆங்கர் அர்ச்சனாவையும் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாரு பிக் பாஸ். அடுத்த சில நாட்கள்லயே சுசித்ராவும் என்ட்ரி ஆனாங்க. அதே மாதிரி எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கின உடனே ரேகா, வேல்முருகன், சுரேஷ் சக்கரவர்த்தி, சுசித்ரா, கடைசியா கடந்த வாரம் சம்யுக்தா, இவங்க எல்லாரும் ஷோவை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இந்த நிலைமையில அர்ச்சனா சுசித்ராவை தொடர்ந்து மூன்றாவதா நடிகர் அசீமும் ஷோவுக்குள்ள போறதா பேச்சு அடிபட்டது. சிவானிக்கு ஜோடியா சீரியல்கள்ல நடிச்சவர் தான் அசீம். விகடன் தளத்துல இது பத்தி ஏற்கனவே நாம செய்தி வெளியிட்டிருந்தோம். ஷோவுக்குள்ள போறதுக்காக அசீம் குவாரண்டைன்ல இருந்தாரு. இதற்கு நடுவுல அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போக அசீம் மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பவும் குவாரண்டைன்கே வந்துட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் அசீம் ஷோவுக்குள்ள போகல. அசீம் ஷோவுக்குள்ள போறதுக்கு ஏன் தாமதமாகுதுங்கிறத பத்தி விசாரிச்சோம். கடந்த வாரமே அசீம் ஷோவுக்குள்ள போயிருக்க வேண்டியது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்ததால அப்ப போகலன்னு சொன்னாங்க. வெள்ள நிலைமை சரியாகி 1 வாரத்துக்கும் மேல ஆயிடுச்சு. இப்போ எந்த நேரத்துல வேணாலும் அசீம் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகலாம்னு சொல்றாங்க. ஆனா உள்ள பிக் பாஸ் வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்குது. அதனாலதான் இப்ப வரைக்கும் அவர் உள்ள போலன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அசீமுடைய நண்பர்கள் சொல்றாங்க. அசீம் உள்ள போனா சிவானிக்கு பிரச்சனை வரலாம். அதனால சிவானி எவிக்ஷன்ல வெளியேற்றப்படக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். இப்படிப்பட்ட சூழல் உருவாகிவிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சிவானி தரப்புல சிலர் வேலை செய்யறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்து செய்தி கிடைக்குது. வெளியில புயல்கள் வங்காள விரிகுடாவையும் அரபிக்கடலையும் மையம் கொண்டாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னவோ சிவானிய மையம் கொண்டுதான் புயல் வீசுற மாதிரி தெரியுது.